வணக்கம். ஆவோ ஜன்சக்தி நேயர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். புதிதாக வரும் நேயர்கள், இதை பார்ப்பவர்கள் தயவு செஞ்சு இந்த சேனலை கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்கி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான அமுத்துங்க. என்னுடைய நல்ல நல்ல வீடியோக்கள் உங்களுக்கு வரும். சப்ஸ்கிரைப் பண்ணால் காசு கட்டணுமா, ஏதாவது மாதம் கட்டணுமா, ஃபோன்லேருந்து கழியுமா? இல்லவே இல்லை. சப்ஸ்கிரைப் பண்ணுறதுல உங்களுக்கு எவ்வித கட்டணமும் கட்டணுங்கிற அவசியம் கிடையாது. அதனால் நீங்கள் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வர வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். ஏன் பிடிச்சது பிடிக்கலங்கிறத வந்து கமெண்ட்டில் கொடுங்க. ரொம்ப முக்கியமாக உங்களுக்கு தோணிதுன்னா இதை மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன்னாக்கா, ரதசப்தமி. ரதசப்தமிங்கிறது ஒவ்வொரு வருஷமும் நம்ம கடைபிடிக்கிறது. அது ரதசப்தமியோட வரலாறை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன், கேளுங்க. ரிஷி காஷியபர் மனைவி அதிதி பூர்ண கர்ப்பவதியாக இருந்தாள். ஒரு நாள் கணவருக்கு அவள் உணவு பரிமாறி கொண்டிருந்த பொழுது யாரோ கதவை வெளியே தட்ட அவள் யாரென்று பார்க்க, ஒரு பிராமணன் பசிக்கிறது, ஏதாவது கொடு, சாப்பிட கொடு என்று கேட்க, இரு கொண்டு வருகிறேன் என்று கணவனுக்கு போட்டு முடிச்சுட்டு அதிதி மெதுவாக நடக்க முடியாமல், அவள் கர்ப்பவதியாக இருக்கிறதுனால நடக்க முடியாமல் நடந்து வந்து கணவருக்கு உணவு பரிமாறி அவர் சாப்பிட்ட பின் ஆகாரத்தை எடுத்துக்கொண்டு பிராமணனுக்கு வந்து கொடுத்தாள். அந்த பிராமணனுக்கு கோபம் வந்துடுத்து. என்ன உணவை வந்து இப்படி லேட்டாக கொடுக்குறாயே, என்னை உதாசீனமாக பண்ணினாய், உன் வயிற்றில் வளரும் குழந்தை இறப்பான் என கோபித்து சாபமிட்டான். பிராமணரின் சாபம் கேட்டு அதிர்ச்சி அடைந்த அந்த அதிதி காசியப்பூரிடம் விஷயத்தை சொல்ல, நீ இதற்கெல்லாம் வருந்தாதே, அமிர்த உலகில் இருந்து அழிவில்லாத ஒரு மகன் நமக்கு பிறப்பான் கிடைப்பான் என்று வாழ்த்த, ஒளி பிரகாசமான சூரியன் மகனாக பிறந்தான். ஏழு குதிரைகள் பூட்டிய தேரில் சூரியன் உலகை சுற்றி வருவதால் திதிகளில் ஏழாவது நாள் சப்தமி விரதம் அனுஷ்டிக்கப்படுகிறது. ரதசப்தமி அன்று என்ன பண்ணணும், ஆக்சுவலாக ரதசப்தமின்னு என்ன பண்ணணுன்னாக்க, ஏழு எருக்கம் இலை, எருக்கம் பூ கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, அந்த எருக்கம் இலைகளை தலையில் ஒன்று, கண்களில் இரண்டு, தோள்பட்டைகளில் இரண்டு, கால்களில் இரண்டை வைத்து ஸ்நானம் செய்வது வழக்கம். குளிக்கணும், தலையில் ரெண்டு, கால்களில் ரெண்டு, தோள்பட்டையில் ரெண்டு, கண்களில் ரெண்டு, தலையில் ஒன்று வச்சுட்டு அப்படியே மேலே ஸ்நானம் பண்ணணும். காலம்பரம் ஆறிலிருந்து ஏழரைக்குள் ஸ்நானம் பண்ண வேண்டும். தலையில் வைக்கும் இலையில், பெண்கள் குளிக்கணும்னா என்ன பண்ணணும், அந்த தலையில் வைக்கிற இலை மேலே மஞ்சள் பொடி மற்றும் அட்சதை, ஆண்கள் அட்சதையை மட்டும் வச்சுக்கொள்ளணும். இவ்வாறு செய்வது ஆரோக்கியத்தையும் செல்வ வளத்தையும் தரும். இப்படி பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படின்னாக்கா, உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும், செல்வ வளம் தரும். ரதசப்தமி நாளில் செய்யப்படும் தர்மத்திற்கு, அந்த ரதசப்தமி நாளில் செய்யப்படுற தர்மத்திற்கு பல மடங்கு புண்ணியம் உண்டு. இந்த நாளில் தொடங்கும் தொழில் பெருகும். பெண்கள் உயர்நிலையை அடைவர்கள். கணவனை இழந்தவர்கள் இந்த விரதம் அனுஷ்டித்தால் அடுத்து வரும் பிறவிகளில் இந்த நிலை ஏற்படாது என்கின்றன புராணங்கள். இந்த நாள் தியானம் யோகா செய்ய சிறந்தது. சூரிய உதயத்தின் போது குளித்து விரதம் அனுஷ்டித்தால் செல்வந்தராக உயர்வார்கள் என்கிறது புராணம். ரதசப்தமி அன்று தஞ்சை சூரியனார் கோவில், திருமலை ஸ்ரீனிவாச பெருமாள் ஆலயங்களில் திருவிழா நடக்கும். ஏழு மலைகளை ஏழு குதிரைகள் என கருதி ரதசப்தமி அன்று ஏழு வாகனங்களில் மலையப்பர் சுவாமி மாடவீதிகளில் ஊர்வலம் வருவார். ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் ஆலயத்தில் ரதசப்தமி சிறப்பாக கொண்டாடப்படும். ஒரு கதை, ரதசப்தமி நாளின் வழிபடும் முறைகளும் அதன் அதிசய பலன்களும். அந்த ரதசப்தமி நாளில் எப்படி வழிபடணும் அதோட அதிசய பலன் என்னங்கிறதையும் சொல்லிடுறேன். நாளைக்கு 1/2/20 சனி அன்று சப்தமி, ரதசப்தமி அன்று பெருமாள் கோயில்களில் சூரியன் பிரபையுடன் கூடிய ரதசப்தமி உற்சவம் நடைபெறும். அதை தரிசித்தால் முன்னோர்கள் திருப்தி அடைவர். திருப்பதி திருமலையில் நடக்கும் ரதசப்தமி உற்சவம் மிக விசேஷம். இன்று நவகிரகங்களில் சூரியனுக்கு சிகப்பு வஸ்திரம் அணிவித்து சிகப்பு மலர்களால் அர்ச்சனை செய்து
ஒரு நெய் விளக்கு வைத்து வர சூரிய தோஷம் விலகும். யாருக்கெல்லாம் சூரிய தோஷம் இருக்கோ, இல்லை எல்லாருமே அது நவகிரகத்தில் உள்ள சூரியனுக்கு சிவப்பு வஸ்திரம் சிகப்பு மலர்களால் அர்ச்சனை செய்துன்னு வரணும். பீஷ்மருக்கு விரும்பிய நேரத்தில் விரும்பியபடி மரணம் நேரும் என வரம் இருந்தது. ஆனால் அவர் விரும்பியது போல் மரணம் ஏற்படவில்லையே, ஏன்? மனதுக்குள் கேள்வி கேட்டுக்கொண்டிருந்தார் பீஷ்மர். அப்போது அங்கே வந்தார் வேதவியாசர். என்ன சொல்கிறார் பாருங்கள், ரதசப்தமி. வியாசரை கண்டதும் அவரிடம் பீஷ்மர், நான் என்ன பாவம் செய்தேன்? நான் விரும்பியபடி ஏன் இன்னும் என் உயிர் போகவில்லை என்று வருந்தினார். அதற்கு வியாசர் சொல்கிறார், பீஷ்மர் ஒருவர் தன் மனம் மொழி மெய்யால் இன்னொருவருக்கு தீமை அநீதிகளை செய்வது மட்டுமல்ல, செய்பவர்களை தடுக்காமல் இருப்பதும். அவர் வந்து அதை செய்யாமல் மட்டும் இருக்க மாட்டார், செஞ்சவங்களை தடுக்காமல் இருந்திருக்கார். செயலற்றவன் போல் காட்சி தருவதும் கூட தான் பாவம். அதாவது திரௌபதி அவ்வளவு பண்ணும்போது செய்யாமல் அவர் வந்து தடுக்காமல் இருந்தார். அவர் செய்ய மாட்டார் தீமைகளை, ஆனால் தீமை செஞ்சவனை தடுக்கலை அவர். அதற்கான தண்டனையும் அவர் அனுபவித்தே தீர வேண்டும் என்பது விதியாகும். அதனால தான் அந்த கஷ்டப்பட்டிருக்கார் அவர். அந்த வகையில் தான் இப்போது தண்டனையை அனுபவித்து கொண்டிருக்கிறீர்கள். உடல் அளவில் அவஸ்தைப்பட்டாலும் அதை விட உள்ளம் படாத பாடுபடும் அந்த வேதனையே பெரும் தண்டனை தான் என்றார். பீஷ்மருக்கு வேதவியாசர் சொன்ன உண்மை புரிந்தது. எதனால? துரியோதனன் அவையில் பாஞ்சாலியை துச்சாதனன் துகில் உருந்த போது அந்த அவையில் இருந்த யாருமே அவளுக்கு உதவ முன்வரவில்லை. இது அநீதி என்று குரல் கொடுக்கவில்லை. அந்த அவையில் பீஷ்மரும் இருந்தார். ஒரு மாபெரும் அநியாயம் நடந்தும் அதை தடுக்கக்கூடிய நிலையில் இருந்தும் அதை தடுக்காமல் போனதன் காரணமாகத்தான் இப்போது அம்பு படுக்கையில் உயிர் பிரியாமல் தவிப்பதை உணர்ந்தார் பீஷ்மர். நம்ம கடைசி காலத்தில் அப்படி தவிக்கும்போது தான் நம்ம பண்ண தப்பெல்லாம் கண்ணுக்கு முன்னாடி வரும். இது கடவுள் நமக்கு கொடுக்குற தண்டனை. வேதனைப்பட்ட பீஷ்மர் வியாசரிடம் இதற்கு என்ன பிராயச்சித்தம் என்று கேட்டார். யார் ஒருவர் தான் செய்தது மகாபாவம் என்று உணர்ந்து வருந்துகிறார்களோ அப்போதே அந்த பாவம் அகன்றுவிடும் என்று வேதம் கூறுகிறது. எனவே பீஷ்மா, நீ எப்போது உன்னுடைய பாவத்தை உணர்ந்தாயோ அப்போதே அது உன்னிடமிருந்து அகன்று விட்டது. இருந்தாலும் திரௌபதி, கண்ணா என்னை காப்பாற்ற மாட்டாயா என்று துரியோதனன் அவையில் கதறிய போது கேட்கும் திறன் இருந்தும் அதை கேளாமல் இருந்த உன் செவிகள், கூர்மையான பார்வை இருந்தும் பார்த்தும் பாராதது போல் இருந்த உன் கண்கள், நீ சொன்னால் அனைவரும் கேட்பார்கள் என்ற நிலையிலும் தட்டி கேட்காத உன் வாய், உன்னிடமிருந்த அளப்பரிய தோல் வலிமையை சரியான நேரத்தில் உபயோகிக்காமல் இருந்த உன் வலுவான தோள்கள், வாளை எடுத்து எச்சரிக்கை விடாத உன் உறுதியான இரு கைகள், ஆரோக்கியமுடன் அமர்ந்திருந்த பொழுது இருக்கையிலிருந்தும் எழாமல் இருந்த உன் இரு கால்கள், நல்லது எது கெட்டது எது என்று யோசிக்காத உன் புத்தி, இருக்கும் இடமான உன் தலை ஆகியவற்றுக்கும் தண்டனை கிடைத்தே தீர வேண்டும் என்பது விதி என்றார். அவ்வளவு ஒரு அநியாயம் நடக்கும்போது உன்னுடைய உறுப்புகள் அத்தனை எந்த உதவியும் செய்யாமல் இருந்ததுனால நீ அந்த தண்டனையை அனுபவித்தே தீர வேண்டும்ங்கிறார். அப்படி என்றால் என்னுடைய இந்த அங்கங்களையும் பொசுக்கக்கூடிய வல்லமை படைத்தவர் அந்த சூரியன்தான். சாதாரண அக்னியின் சூடு போதாது, என் அங்கங்களை தீக்க சூரிய சக்தியை புழிந்து தாருங்கள் என்று தன்னிலை உணர்ந்து வேதவியாசரிடம் வேண்டினார் பீஷ்மர். உடனே பீஷ்மர் அலறார், அப்படின்னா அந்த சூரியனை விட்டு என் மேலே புழிஞ்சு இது பண்ணணும், அந்த சூடு போதாது, அந்த சூரிய சக்தியே என் மேலே புழியுங்கள்ங்கிறார் பீஷ்மர். உடனே வேதவியாசர் முன்கூட்டியே கொண்டு வந்திருந்த எருக்கம் இலைகளை பீஷ்மரிடம் காண்பித்து, பீஷ்மா, இந்த எருக்கன் இலைகள் சூரியனுக்கு உகந்தது. இதன் பெயர் அர்க்கபத்திரம். அர்க்கம் என்றால் சூரியன் என்றே பொருள். சூரியனின் முழு சக்தியும் இதில் உள்ளது. ஆகவே இந்த இலைகளால் உன்னுடைய அங்கங்களை அலங்கரிக்கப் போகிறேன், அவை உன்னை புனிதப்படுத்தும் என்றவர் அதன்படி பீஷ்மரின் அங்கங்களில் எருக்கன் இலைகளை அலங்கரித்தார் வியாசர். அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக மன அமைதியடைந்தார் பீஷ்மர். அப்படியே தியானத்தில் ஆழ்ந்தார். தியான நிலையிலேயே முக்தியும் அடைந்தார் பீஷ்மர். நைஷ்டிக பிரம்மச்சாரியாக உயிர் நீத்து விட்டாரே, அவருக்கு யாரு பித்ருவு கடன் செய்வது என்று தர்மர் வருந்தினார். தர்மருடைய வருத்தத்தை தெரிந்து கொண்ட வியாசர், தர்மரே வருந்த வேண்டாம், ஒழுக்கம் தவறாத நேர்மையான பிரம்மச்சாரிக்கும் தூய்மையான துறவிக்கும் பித்ருக்கடன் என்பது அவசியமே இல்லை. அவர்கள் மேம்பட்ட ஒரு உயர்நிலைக்கு போய்விடுவார்கள். சொல் ஒன்றும் செயல் ஒன்றுமாக திகழ்பவர்கள்தான் பாவிகள்.
ஆனால் பீஷ்மர் தன் வாக்கு தவறாத தூய்மையானவர். இனி வருங்காலத்தில் பாரத தேசமே பீஷ்மர்க்காக நீர்க்கடன் அளிக்கும். ரதசப்தமி அன்று தங்கள் உடலில் எருக்க நிலைகளை வைத்து கொண்டு குளிக்கும் மக்கள் தங்கள் பாவங்களிலிருந்து தங்களை விடுவித்துக் கொள்வார்கள். அதோடு பீஷ்மருக்கு நீர்க்கடன் அளித்த புண்ணியமும் அவர்களுக்கு கிடைக்கும் என்று வியாசர் கூறினார். எனவே ரதசப்தமி அன்று விரதம் மேற்கொண்டு எருக்க நிலைகளை தலையில் வைத்து கொண்டு சாஸ்திரத்தில் சொல்லியபடி நீராடினால் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள் நீங்கும். அதற்காக மேன்மேலும் பாவங்கள் செய்து அடுத்த வரும் ரதசப்தமியில் போக்கிக் கொள்ளலாம் என்று நினைக்கக்கூடாது. தவிர ரதசப்தமிக்கு அடுத்த நாள் அஷ்டமி திதி. இந்த அஷ்டமி திதியை பீஷ்மாஷ்டமி என்பர். அன்று புனித நீர் நிலைக்கு சென்று பீஷ்மருக்கான தர்ப்பணமும் நம்மில் வாழ்ந்த முன்னோர்களுக்காக பித்ரு பூஜையும் செய்தால் சுகமான வாழ்வு நிரந்தரமாக கிட்டும் என்பது நம்பிக்கை. அப்போ அப்படி குளிக்கும்போது அந்த எருக்க நிலையை வச்சு குளிக்கும்போது என்ன ஸ்லோகம் சொல்லணும்னா, சப்த சப்த பிரியே தேவி சப்த லோகைக்க பூஜிதே சப்த ஜன்மார்ஜிதம் பாவம் ஹர சப்தமி ஸ்வரம் யத் யத் கர்ம கிருதம் பாவம் மயா சப்தசு ஜன்மசு தன்மே ரோகம் ச மாநகரி மாகரி ஹந்து சப்தமி நௌமி சப்தமி தேவி துவாம் சப்த லோகைக்க மாதரம் சப்தா அர்க்கபத்ர ஸ்நானேன மம பாவம் விய போகையே. ரதசப்தமி நாளில் ஸ்நானம் செய்யும் முறையும் வழிபடும் முறையும் சொல்கிறோம் பாருங்க. ரதசப்தமி அன்று காலை குளிக்கும்போது சூரியனுக்கு பிடித்த எருக்க நிலைகளை 7 அல்லது 9 எண்ணிக்கையில் எடுத்து அடுக்கி அதன் மீது அற்றதை எல் வைக்க வேண்டும். ஆணுக்கு அதனுடன் விபூதியும் பெண்ணுக்கு அதனுடன் மஞ்சள் பொடியும் வைக்க வேண்டும். இவ்விலையை அடுக்கை தலைமீது வைத்து ஸ்நானம் செய்ய வேண்டும். இப்படி செய்வதால் மின்சாரம் எப்படி உலோக கம்பி வழியே பாய்கிறதோ அப்படி சூரியனின் 7 வகை கதிர்கள் அன்று மட்டும் எருக்க நிலை வழியே இழுக்கப்பட்டு விரைவில் நம் உடலில் பாய்ந்து உடல் உபாதைகளையும் நோய்களையும் நீக்குகிறது என்று நம் முன்னோர்கள் இதை செய்தனர். நாமும் அதை பின்பற்றி மேற்கூறிய பலனை அடையலாமே. இப்படி குளித்த பின் வீட்டில் சூரிய ஒளிப்படும் சுத்தமான இடத்தில் செம்மண்ணால் மெழுகி சூரிய ரத கோலமிட்டு அதில் சூரிய சந்திரர்களை வரைய வேண்டும். பின் வண்ண மலர்களால் அலங்கரித்து பூஜை செய்ய வேண்டும். இதற்கு முன் கிண்ணங்களில் அரிசி பருப்பு வெல்லம் வைத்து நைவேத்தியத்திற்கு சர்க்கரை பொங்கல் உளுந்து வடையும் வைக்க வேண்டும். அதன் பின் முதலில் கணபதி பூஜை, பின் சூரியநாராயண பூஜை செய்ய வேண்டும். ஷோடச உபச்சாரத்துடன் இப்பூஜையை செய்தால் சூரியன் சாந்தியடைந்து உலகிற்கு நன்மை செய்வதுடன் பூஜிபவர்களுக்கு வளமும் நலமும் தந்து சிறப்பாக வாழ வைப்பான். சூரிய வழிபாடு ஆதிகாலம் முதல் உள்ளது. சூரிய வழிபாட்டிற்கு மந்திரம் தெரியாவிடில் பரவாயில்லை. எளிமையாக ஓம் நமோ ஆதித்யாய புத்திர் பலம் தேகிமே சதா என்று காலை சூரியனை பார்த்து கூறி 3 முறை வணங்க வேண்டும். சூரியனருக்கு உகந்த தானியம் கோதுமை. எனவே நைவேத்தியத்தில் கோதுமை உணவு இருப்பது உத்தமம். அவருக்கு பிடித்த செந்தாமரை மற்றும் செந்நீர மலர்களை அர்ச்சரித்து அவரை வழிபடுவது விசேஷம். ஆலயங்களுக்கு சென்று சூரிய பகவானுக்கு சிகப்பு நிற வஸ்திரம் வழங்கி தரிசித்தால் பாவமெல்லாம் பறந்தோடிவிடும். சூரிய பகவானை ரதசப்தமி நன்னாளில் பூஜித்து வழிபட்டால் 7 ஜென்ம பாவமும் விலகிவிடும். அடுத்தடுத்து 7 தலைமுறையினருக்கும் சீரும் சிறப்புமாக வாழ்வார்கள். ரதசப்தமி நன்னாள் சூரிய உதயத்தின் போது கிழக்கு பார்த்தபடி நீராடுங்கள். வாழ்வில் ஒளிமயமான எதிர்காலம் நிச்சயம். அந்த நாளில் செய்யப்படுகிற தான தர்மங்கள் 100 மடங்கு புண்ணியங்களை சேர்க்கும் என்கிறது சாஸ்திரம். முக்கியமாக நாம் ஆத்மார்த்தமாக வழங்குகிற தானங்களை சூரிய பகவான் அந்த ரதத்தில் எடுத்து சென்று நம் முன்னோர்களுக்கு வழங்குகிறார். இதனால் பித்ருக்களின் ஆசியும் நமக்கு கிடைத்து நம்மை மேம்படுத்துவது நிச்சயம். இது வந்து விஷ்ணுவை பற்றி அறிய விரும்பினால், அதாவது இது சூரிய பகவானை பற்றி இதை முழுமையாக கூறியிருக்கா. விஷ்ணுவை பற்றி அறியணுனாக்க மற்ற ஒரு பதிவில் பார்க்கலாம். ரதசப்தமி அன்று செய்யப்படுவதை தான் மேலே சொல்லியிருக்கேன். தெரியாதவர்கள் இதை மீண்டும் மீண்டும் கேட்டு அதுபடி செய்யுங்க. நாளைக்கு ரதசப்தமி, நாளை பீஷ்மருக்கான ரதசப்தமி நடக்கிறது. இதில் நான் கூறினது தெளிவாக நான் மற்ற இதுலேருந்து படித்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன்.
அதை தெளிவாக செய்யுங்கள். இந்த சேனலை தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும், பிடித்திருந்தால் பிடித்தது என்றும் பிடிக்காவிட்டால் டிஸ்லைக்கும், ஏன் பிடித்தது ஏன் பிடிக்கவில்லை என்று கமெண்ட்லேயும் கொடுத்து இந்த சேனலை வளர உதவி செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.